நமஸ்காரம். பரமாச்சாரியாள் ஒரு 60 வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டில் இதே மாதிரி மழை ரொம்ப பயங்கரமாக நீடிச்சிருக்கிற சமயத்தில் எல்லாரும் பரமாச்சாரியாள் பாதுகையில் வந்து எல்லாரும் சரணமடைய, இப்போ பரமாச்சாரியாள் ஒரு வேதத்தில் சோமயாகத்தில் ஒரு சின்ன அனுவாக்கம் இருக்குது, அந்த மந்திரத்தை யார் பக்தி ஸ்ரத்தையாக வேதாத்தியனம் பண்ணுறவா, யார் பாராயணம் பண்ணுறாளோ, அத்தியனம் பண்ணாதவா அந்த மந்திரத்தை யார் பக்தி ஸ்ரத்தையாக கேட்குறாளோ, அந்த இடத்துலேருந்து உடனே மழை நீங்கி கடல்லையோ அதுவா காட்டிலையோ போய் மழை பொழியும், அந்த இடத்துல மழையுடைய பாதை இருக்காது அப்படின்னு பரமாச்சாரியார் சொல்லி ஒரு மந்திரத்தை பரமாச்சாரியால் யாரையும் ஜபம் பண்ண சொன்னால், அந்த ஜபம் பண்ணின அந்த க்ஷணமே மழைகள் அப்படியே லேசாக குறைஞ்சு எல்லா மழையும் காட்டிலையோ போய் கடல்லையோ போய் பொழிஞ்சுது. அப்போ எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் க்ஷேமம் ஏற்பட்டது அப்படிங்கிறது ஒரு 60-70 வருஷம் முன்னாடி நடந்த உண்மையான சரித்திரம். அதனால் அந்த மந்திரத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். அதை பக்தி ஸ்ரத்தையை யார் கேட்டுருக்காளோ அதுவா ஆற்றுல இங்கே டேப் ரெக்கார்டரில் எப்படி இப்படி ஓடிண்டே இருந்தால் அந்த இடத்துல மழையுடைய பாதை இருக்காது, பகவான் பிரசன்னமாய் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படிங்கிறது தான் இதோடைய உண்மையான தாத்பரியம். அந்த மந்திரத்தை இப்போ சொல்கிறேன், எல்லாரும் பக்தி ஸ்ரத்தையாக கேளுங்கள். சமுத்திரங்கச்சஸ்வாஹாந்தரிக்ஷங்கச்சஸ்வாஹா தேவகம்சவிதாரங்கச்சஸ்வாஹா ஹோராத்ரே கச்சஸ்வாஹா மித்ராவருணௌ கச்சஸ்வாஹா சோமங்கச்சஸ்வாஹா யஜ்ஞங்கச்சஸ்வாஹா சந்தாகும்சி கச்சஸ்வாஹா த்யாவா பிருத்திவீ கச்சஸ்வாஹா நபோ திவ்யங்கச்சஸ்வாஹா அக்னிம் வைஷ்வானரங்கச்சஸ்வாஹாத்யஸ்த்வௌஷதீப்யோ மனோமேஹார்தியச்ச தனூன் த்வசம் புத்ரன்னப்தாரமஷீய ஸ்ருகசிதமபிஷோசயோ ஸ்மாந்த்வேஷ்டியஞ்ச வயந்த்விஷ்மஹ தாம்னோ தாம்னோ ராஜன்னிதோ வருணனோ முஞ்சயதாபோ அக்னியா வருணேதி ஷபாமஹே ததோ வருணனோ முஞ்ச. அற்புதமான அர்த்தம். வருண பகவானை நம்ம வேண்டான்னு சொல்லக்கூடாது, ஆனால் அவருடைய வீரியத்தை நம்ம குறைக்கணும். அவர் நம்ம புண்ணிய பாபத்துக்கு ஈடான பலன் உலகத்தில் தேவதைகள்லாம் நம்ம கொடுப்பா அப்படிங்கிறது தான் நியதி. அந்த ரீதியாக வருண பகவான் ரொம்ப ஆக்ரோஷமாக நம்ம ஊரில் பொழியும் போது அவரை வேண்டான்னு சொல்லாமல் எங்களுக்கு இதோட ஜலம் போரும், இனிமேல்ட்டு நீங்கள் எதாவது பொழியணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை கடல்லையோ காட்டிலையோ பொழிஞ்சிருங்கோ, ஏன்னா அந்த இடத்த தாங்கிறதுக்கு சக்தி உண்டு, நாட்டில் தாங்கிறதுக்கு சக்தி இல்லை அப்படிங்கிறதுனால வருண பகவானை நம்ம பிரார்த்தனை பண்ணுறதான மந்திரம். இதை யார் பக்தி ஸ்ரத்தையாக கேட்குறாளோ அங்கே ஜலபாதைகள் இருக்காது.